ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிளாஸில் தர கண்டென்ட்டையே வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த நோட்ஸ்ன்றது எதுக்காக, இந்த நோட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், அண்டு ஓரளவுக்கு எக்ஸாம் நல்லா ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணவங்க தான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதை தான் ஓவரால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா, ஏன் நோட்ஸ் எடுத்து படிக்கணும், இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் படிக்கணுமா இல்லை மெயின்ஸ்க்கு மட்டும் படிக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான், கொஞ்சம் ஸ்கூல் புக்லேயே படிச்சுக்கலாம், அண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் அது நிறைய கண்டென்ட் இருக்கிறது பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து இப்போ ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாபிக்னால், இப்போ ஹீட் ரிலேட்டடாக ஒரு டாபிக் இருக்குது, இந்த டாபிக் ரிலேட்டடாக 6th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குன்னா, இந்த மூணு லெசனையும் படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது புக்ஸு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அது வேணால், கொஞ்சம் வந்து அதில் ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நோட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு பக்கம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆப்ஷனல் தான் நோட்ஸு. ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க, அங்கே வந்து டிக் தான் பண்ண போகிறீங்க, இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க. ஸோ இங்கே வந்து உங்கள்கிட்ட ஓரளவுக்காவது ஒரு பேட்டர்ன் நோட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் ஓரளவுக்கு அங்கே போய் ரீகால் பண்ணி அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு க்வெஸ்டினை ஆறு நிமிஷத்தில் எழுதணும், ரெண்டு பக்கம் இதில் மொத்தமாக ஒரு ஒரு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லைனாவது இருக்கும். ஸோ ஒரு 30-40 லைன் எழுத 6 நிமிஷம், அதுவும் அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்படியே படிச்சுருந்தீங்கன்னா அங்கே போய் எல்லாமே அப்படியே கேதர் பண்ணி ப்ரெசன்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்காவது அந்த டாபிக் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட கொஞ்சம் நோட்ஸ் இருந்ததுன்னா அப்படியே ரீகால் பண்ணி எழுதிடலாம். ஸோ அதுக்காக நோட்ஸ்ன்ற தேவை. அதனால் ரிவைஸ் மேக்ஸிமம் இன் மினிமம் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் கிட்டக்க வந்தப்போ ஒரு 1 வீக்கே இருக்கட்டும், அப்போ வந்து உங்கள்கிட்ட 4 சப்ஜெக்டு வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ 4 சப்ஜெக்டுக்கும் குறைஞ்சது ஒரு 10 புக்கு, இன்ஸ்டியூட் மெட்டீரியல், அப்புறம் ஸ்கூல் புக், அது இதுன்னு ரெஃபர் பண்ணி ஒரு 10-20 புக்கு. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் போய் அந்த புக்கையோ இல்லை அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலையோ போய் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு கம்பேர்டாக ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு நோட் இல்லை 2 நோட்டு, இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் ஒரு 8 நோட் அப்படி இருந்ததுன்னா அதை ஈஸியாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம நோட்ஸில் தான் நமக்கேற்ற மாதிரி ஒரே இதாக செக்ரிகேட் பண்ணி வச்சுப்போம். ஆனால் அங்கே இங்கே புக்ஸில் இருக்கும்போது அங்கே இங்கே தான் இருக்கும் அந்தந்த டாபிக் ரிலேட்டட். ஸோ தேடி 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 படித்து ரீகால் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் கிட்டக்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈவன் நீங்கள் மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த நோட்ஸ் வந்து கையில் இருந்ததுன்னா உங்களால் மார்க் டெஸ்ட்லேயே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமையும் நல்லா பண்ணலாம். ஸோ உங்களோட மேக்ஸிமமான விஷயத்த வந்து மினிமம் டைமில் படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நோட்ஸ்ன்றது எசென்ஷியல். இப்போ சொன்ன பாயிண்ட் தான், எல்லாத்தையும் ஒரே இதை வந்து எடுத்துகிட்டு இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் இருக்குது, இப்போ என்ன டாபிக் எடுத்துக்கலாம், கரப்ஷன் ரிலேட்டடாக ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பக்கத்துலேயும் இப்போ இந்த பக்கத்தில் வந்து சிஏஜி பற்றி எடுத்து வச்சுக்கிறீங்க, அடுத்த இதில் வந்து லோக்பால் பற்றி எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சிஏஜி பற்றி ஏதாவது வருது, கொஞ்சம் பேஜ் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க, இங்கே வந்து ஆட் பண்ணிப்பீங்க இங்கே லோக்பால் பற்றி. ஸோ எல்லாமே கரப்ஷன் ரிலேட்டடாக மொத்தமாக ஒரு 10 இது இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடாக எடுத்து வச்சுக்கிறீங்க. அண்டு கரப்ஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் கரப்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வந்து வருது இப்படின்னு ஒரு 10 விதமாக ஒரு டாப்பிக்லேருந்தே கொஸ்டின் ரைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த 10 கொஸ்டின்லேருந்தே ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதனால் ஒரு டாபிக் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட கன்சாலிடேட்டாக நோட்ஸ் இருந்ததுன்னா எது கேட்குறாங்களோ அங்கே போய் நீங்கள் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ கன்சாலிடேஷன் அண்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ்ன்றது எசென்ஷியல். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் நான் சொன்னதுதான், அங்கே போய் வந்து இன்ட்ரொடக்ஷன் என்ன எழுதுறது, அதுக்கப்புறம் அந்த
ஃபீச்சர்ஸ் என்ன எழுதுறது அங்கே போய் யோசிக்கிறத விட இங்கே எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்கும். சிஏஜினா இன்ட்ரொடக்ஷன் எழுதி வச்சுருப்பீங்க, அவங்களுடைய அமைப்பை பற்றி எழுதி வச்சுருப்பீங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ சிஏஜி கேட்டாங்கன்னா அப்படியே போய் நீங்கள் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு அலைன்மெண்ட்டாக உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது நான் மாக் டெஸ்ட் எழுத சொல்லியிருக்கேன். அந்த டெஸ்ட்டு தான் எழுதும்போது ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இங்கே நோட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணும்போதே உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் தான் போய் ஒரு விஷயத்தை எழுதி பார்க்குறீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப மினிமம் ஸ்கோர் தான் வரும். அந்த ஸ்கோர்னால உங்களோட கான்ஃபிடென்ட் இழக்க தோணும். இங்கே வந்து நீங்கள் எழுத 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 உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு நிதானமாகும். ஒரு லைனுக்கு எத்தனை வார்த்தை எழுதலாம்னு தோணும், ஒரு பக்கத்தை எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிக்கலான்னு தோணும். ஆனால் நோட்ஸ்ன்றது ரொம்ப பர்ஃபெக்ட் தான் இல்லை, கொஞ்சம் நமக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். பட் இருந்தாலும் நீங்கள் எழுத 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 உங்கள் கையும் உங்கள் பேனா எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அது போய் உங்களுடைய மெயின் எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஏன் கேட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ இந்த ஏன் என்ற விஷயத்துக்கான பதில் தான் இந்த நாலு விஷயம். அதுக்கப்புறம் பேசிக்கான கைட்லைன்ஸ், ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தான். நீங்கள் வந்து A4 சைஸு, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா A4 சைஸ் பிளாங்க் ஷீட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக எடுத்து வச்சுட்டு அது ரிலேட்டடாக வந்து வேறு என்னென்ன கிடைக்குதோ ஒரு ரெண்டு மூணு ஷீட் வந்து இந்த டேக் போட்டு வந்து பின் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு ஒரு டாப்பிக்கும் உங்கள்கிட்ட இப்படியும் இருக்கலாம். உங்களால் பர்ஃபெக்டாக என்னால் A4 ஷீட்ஸ் தான் அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேன்ன்றவங்க, ஸோ நீங்கள் டேக் போட்டு ஃபில் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்டுக்கு அப்படியே அந்த ஃபைல் உள்ள ஒரு அந்த ஒரு 10-20 டாப்பிக்கு ஒவ்வொரு டேக் போட்டு ஒரு 10-20 டாப்பிக்கு நீங்கள் A4 ஷீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணால் இருக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் நோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூலில் தான் யூஸ் பண்ணது தான், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரெண்டு நோட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கும் குறைஞ்சதும் ஒரு 10 பக்கம் வந்து நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஸோ நோட்டுக்கு தான் இங்கே வந்து கணக்கு பார்க்காதீங்க, என்ன இது இத்தனை நோட் ஆகுது அப்படின்னானு. இந்த எக்ஸாமுக்கு இது வேணும்னா நம்ம கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்காக நோட்ன்றது எசென்ஷியல். ஒன்று A4 ஷீட்டு இல்லை நோட், ஏதோ உங்களுக்கு எதோ வந்து செட் ஆகுமோ. இப்போ நான் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நோட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். A4 ஷீட்ஸ் அந்தளவுக்கு எனக்கு மெயின்டைன் பண்ண வராது, அதனால் நான் வந்து நோட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒரு ரெண்டு நோட் போட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 10-10 பக்கம் ஒதுக்கிக்கிட்டு ஒரு 6-7 பக்கம் நான் நோட்ஸ் எடுக்கனா ஒரு 2-3 பக்கம் ஃப்ரீயாக விட்டுருவேன். அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா கிடச்சா நான் வந்து அங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸில் வந்து நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ், சிம்பிள்ஸ், பாயிண்ட்ஸ், ஃப்ளோ டயக்ராம்ஸ். எக்ஸாமில் போய் ஒரு விஷயத்த ஃப்ளோ டயக்ராமாக, இப்போ கரப்ஷன் ரிலேட்டடாக ஒரு டயக்ராம் வந்து போடுறீங்க, அதாவது கரப்ஷன் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்டின் வந்து கேட்குறாங்க, என்னென்ன ப்ராப்ளம் தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்ன ப்ராப்ளம், பிளாக் மணி, நிறைய பாவர்ட்டி வந்து க்ரியேட் ஆகுது, கரப்ஷனுக்கு காசஸ் கேட்டால் தான் பிளாக் மணி சொல்லணும். ஓகே, ப்ராப்ளமும் பிளாக் மணி நிறையா உருவாகுது, பாவர்ட்டி நிறையா உருவாகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து அங்கே போய் புதுசாக தான் உங்களுக்கு தோணாது. அங்கே போய் வந்து அந்த டென்ஷனில் எப்படியாவது ஆன்சர் பண்ணி ஆகணும் தான் தோணும், பெஸ்ட்டாக பண்ணணும்னு தோணாது. ஆனால் பெஸ்ட்டாக பண்ணால் தான் நல்லா ஸ்கோர் வரும். அதுக்கு நீங்கள் இங்கேயே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு க்வெஸ்டின் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த விஷயத்தை கொடுத்து உங்கள் பேப்பரை யூனிக்காக காட்டலாம். ஸோ உங்களுடைய ஃப்ளோ டயக்ராம்ஸ், பாயிண்ட்ஸு, அப்புறம் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ஸ் தான் கிடையாது, மேக்ஸிமம் 1, 2, 3 போட சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன ஹைஃபன் தான் போட சொல்கிறாங்க. இது கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பட் 1, 2, 1, 2, 3 போடலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்ம்ஸ்னால் என்ன, அப்ரிவியேஷன். இப்போ நம்ம யுனைடெட் நேஷன் எழுதுறது பதில் யூஎன் எழுதுறோம்ல, அதே மாதிரி தான் நிறைய விஷயத்துக்கு தான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் நோட்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். அப்படியே சூப்பராக தான் எடுத்து வைக்கணும் இல்லை, உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஈஸியான விஷயத்த கொடுத்து பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம்
உங்க நோட்ஸ் எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டாபிக் ரிலேட்டடா உங்களால ஒரு அஞ்சாறு க்வெஸ்சன் ரைஸ் பண்ண முடியுதுன்னா, இது வந்து ப்ரிலிம்ஸ்லும் சரி மெயின்ஸ்லும் சரி, அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கும் சேர்த்து ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே க்வெஸ்சன் நமக்கு அப்படியே வரனாலும் அதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே கேட்டாங்கன்னா உங்களுக்கு லக்கு. ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் அவ்வளோ முக்கியம் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கேட்டு அஞ்சு பத்து மார்க் வந்தாலும் அவ்வளோ பெனிஃபிட்டு. அதனால மேக்ஸிமம் ஒவ்வொரு டாப்பிக்கும் இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது மூணுத்தையும் சேர்த்து சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி சேர்த்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பர்ஃபெக்டான நோட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் நோட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் பார்ட், உங்கள் சிலபஸ் வச்சு ஸ்டாட்டிக் பார்ட்டை எடுத்துருங்க. அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்கோ எடுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன போயிட்டு இருக்குது அதையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக உங்கள் நோட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டூ செட்ஸ் ஆஃப் நோட்ஸ், டூ செட்ஸ் ஆஃப் நோட்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு டாப்பிக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து பக்கம் ஒதுக்கி எடுங்க நான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் எக்ஸாம் கிட்ட எக்ஸாம் முன்னாள் இல்லை எக்ஸாமுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு பக்கத்தில் அடக்குங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பக்கம் எடுத்து வைக்கிறீங்க, சிஹெச்சிக்கு ஒரு பக்கம், லோக்பாலுக்கு ஒரு பக்கம், இங்கேயே வந்து சிஹெச்சி பற்றி என்ன முக்கியமான பாயிண்ட்டோ எக்ஸாமில் போய் இந்த பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்துடும். மீதி எல்லாம் உங்கள் மனசில் ஓரளவுக்கு தெளிவாயிடும். இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு டவுட் வந்தால் இந்த இங்கே வந்து ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷார்ட் நோட்ஸு. ஸோ அதை வந்து ரீகால் பண்ணி எதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த மெயின் நோட்ஸ் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே டூ செட்ஸ் ஆஃப் நோட்ஸ் தேவையில்லை. ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன் நோட்ஸ் வந்து எடுங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது கடகன்னு ஒரு பக்கம் எடுத்து ஷார்ட்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கான பேசிக்கான கைட்லைன்ஸ். இது வந்து ஒரு டாப்பர் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஸோ அவர் வந்து இந்த ஃபைனல் நோட்ஸை இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு டாபிக்னால் அது ரிலேட்டட் எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்தாந்து ஒரே பக்கத்தில் எடுத்தாந்து வச்சுக்கிறாரு. ஸோ இப்படி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னா நமக்கு கடகடு கடன் அப்படியே வந்து அந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா மைண்டில் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும் பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து இந்த மேப் டயக்ராம், டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியும் உங்கள் நோட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு நோட்ஸ் மேக்கிங்க்கான ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக நோட்ஸ்ன்றது எசென்ஷியல். இதை தவிர்த்து எனக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. எத்தனை பிடிஎஃப் கிடைச்சாலும் எத்தனை இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடைச்சாலும் உங்களுடைய நோட்ஸ் தான் பர்ஃபெக்டான ஒன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.